ஹாய் ஹலோ, வெல்கம் டு த ஷோ குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் வித் மீ விக்கி. அண்ட் இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. சூப்பர் சார். டெய்லி உங்க ஷோ பார்ப்ப மார்னிங் தினம் பண்ணல, ராசி நட்சத்திரம் வச்சு நிறைய விஷயங்களை புட்டு புட்டு வைப்பீங்க. எனக்கு பொதுவாகவே அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறது விதம் பார்த்து எனக்கு எதோ பிடிச்சி சரி நம்ம ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிக்கலாம் சொல்லிட்டு ஜாதகம் எடுத்துருக்கேன் சார். எப்பவுமே உங்கள் ஷோ முடிஞ்சோட முடியும் போது ஆன்மீக தகவலும் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கள் வீட்டை நோட் பண்ணி வச்சுப்பாங்க என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்து வந்திருக்கேன். என்னோடய இதை பார்த்து நல்லதாக நாலு வார்த்தை சொல்லுங்கள் சார். வணக்கம். குட் மார்னிங் ஆதித்யா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் பார்க்குறதுல மிக்க மிக்க சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாகவே ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் வந்து தினப்பலன் சொல்லிகிட்ருக்கிறோம், ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன் சொல்லிகிட்ருக்கிறோம், ஆன்மீக தகவல் சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை, ஆன்மீக கருத்துக்களை, ஒருவருடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அர்ஜன இல்லாத தீர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ராசி நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி தீர்வு கிடைக்கும் பொழுது, ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லையா, அந்த வகையில் வந்து உங்கள் எல்லோருக்குமே ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு தான் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகவும் எல்லோருக்குமே பொறுப்பான நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாரத்தில் விஜய் விக்கியுடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்கிறோம். நம்ம எல்லாரும் அவர் ஜாதகத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கணும், என்னென்ன தேவை உங்களுக்கு, என்னென்ன தேவை? பொதுவாக ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருஷம் இருந்ததுன்னா அவர் ஜாதகத்தை போடலாம். அதுலேருந்து துல்லிதமான ஜாதகம் பண்ணணும் அப்படின்னா அவர் பிறந்த ஊரும் தேவைப்படும். ஊர் எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஊருடைய சூரிய நாளைய, சூரிய உதயாதி நாளைய எடுத்து பார்க்கும் பொழுது அது வந்து சரியான ஜாதகத்தை நம்ம கணிச்சிக்க முடியும். அப்படி கணிச்சு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து, இப்போ ராசி பலன் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக சொல்கிறோம், ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் என்னென்ன நல்லது இருக்குது, என்னென்ன தடங்கள் இருந்துகிட்டு இருக்குது, எந்த மாதிரியான யோகம் இருக்குது, எந்த மாதிரியான தியாகம் இருக்குது, எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்குது, எந்த மாதிரியான கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெல்ல தெளிவாக உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் பிறந்த தேதி அதெல்லாம் சொன்னாலே போகிறோம் உங்களுக்கு சொல்லிடுவீங்க. ஜாதகம் ஜாதகம் போட்டு ஜாதகம் கணிச்சு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு எல்லாமே சொல்லிடுவீங்களாண்ணே, ஃபுல்லாக ஏ டு இசட். ஜாதகத்தை வச்சு ஒரு ஒரு மனுஷனுடைய பிறந்த நாளிலிருந்து அவருடைய கடைசி வாழ்க்கை வரைக்கும் வந்து இடையில வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்கும், எவ்வளவு பொறுப்பாக இருக்குங்கிற விஷயத்தை வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஏ டு இசட் அவர் என்னென்ன பண்ணுவார், எங்கே போவார், எங்கே வருவார், அது வரைக்கும் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக. இங்கே அவர் வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போகிறது வெளிநாடு போகிறது, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஐயோ, அப்போ கல்வினா மாட்டிப்பேன், எத்தனை அரியர் கூட சொல்லுவீங்களா? அது வந்து தாராளமத்தில் இல்லை, கல்வியில் தடை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓ, தடைன்னா அரியர் அப்படிங்கிறத விட கல்வி சம்மந்தப்பட்ட வயசில் வந்து கல்வி கல்வியில் தடை இருந்ததா, இல்லை தடை இல்லாத கல்வி இருந்ததா, உள்ளூரில் படித்தாரா, வெளியூரில் படித்தாரா, எந்த வயசில் கல்யாணம் ஆகும், அது ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா, இதெல்லாம் சொல்ல முடியும். ஓ சூப்பர் சூப்பர், எல்லாமே சொல்லிடுவேன். ஏ டு இசட், எங்கே வேலை கிடைக்கும், எப்போ எனக்கு மேரேஜ் ஆகும், நான் எப்போ கரியரில் வந்து ஜெயிச்சு ஒரு பெஸ்ட் டேங்கர் அவார்டு வாங்குவேன், அது வரைக்கும் சொல்ல முடியும். அதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து உறுதியாகவே சொல்ல முடியும். எல்லாம் ஏ டு இசட் சொல்லிடுவீங்க, விளையாட்டாக இல்லை விவரமாகவே சொல்ல முடியும். ஓகே மக்களே, எனக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது, என் கூட சேர்ந்து நீங்களும் என்னோடய ஜாதகம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேண்ணே, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சொல்லுங்கண்ணே. இப்போ நான் என்னோட இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், அதை வச்சு சொல்லுங்கள். ஓகே ஓகே ஓகே. ஜாதகமே இப்போ உங்கள் கேள்வி தான் இருக்குது, எனக்கு ஜாதகம் ஃபேஸ் வச்சு சொல்லிடலாம், பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க மக்களே, இதான் என்னோடய ஜாதகம். அதாவது உங்களுடைய நட்சத்திரம் வந்து சித்திர நட்சத்திரம், கன்னி ராசி, லக்னம் வந்து மேஷ லக்னம். கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், முன்கோபம் வந்துட்டு இருக்கும், மனசுக்குள்ள அமைதியான பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஓகே, பிறக்கும் பொழுது வந்து செவ்வாய் திசையில் பிறந்து அதுக்கப்புறம் ராகு திசை நடந்து அதுக்கப்புறம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு திசை. ஓகே, உங்களுக்கு 38 வருஷம் 1 மாதம் 28 நாள் வரைக்கும் குரு திசை நடக்கும். ஜாதக ரீதியாக யோகம் எடுத்துக்கிட்டா சூரிய பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு, அது மிகப்பெரிய நல்ல யோகம். அதிகாரமான வகையில் ஜெயிக்கிறது, கௌரவமான வாழ்க்கை அமைச்சுக்கிறது, யாரு பார்த்தாலும் நம்மளை வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு சின்ன வசதி சக்தி கிடைக்கிறது, இதுவெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதே சூரியனோட புதன் சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் வந்துட்டு இருக்குது. புத ஆதித்ய யோகம் வந்து கல்வி நல்லா கொடுக்கணும், ஆனா இருந்தாலும் கல்வியில கண்டிப்பா தடை ஏற்படும், தடை ஏற்பட்டுதான் படிக்க முடியும், அந்த ஒரு யோகத்தை கொடுத்துட்டு இருக்கோம். சந்திரன் வந்து கன்னிராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து போகக்கூடியது, அதாவது நம்ம சொந்த காசு செலவு பண்ணி கடல் கடந்து போனோம் வெளிநாடு போறோம் அப்படிங்கறத விட சகாயமான வகையில அதுலயே சந்தோஷமான வகையில
வெளிநாடு போக முடியும் அந்த ஒரு யோகம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து குரு வந்து மகரத்தில் இருக்கிறதுனால மகரத்தில் குரு இருந்தார் அப்படின்னா எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் எந்த ஒரு சுபகாரியம் இருந்தாலும் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு தான் அடுத்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது குருவோட வீட்டில் சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது குரு வந்து மகர ராசியில் சனியோட வீட்டு இருக்கிறாரு, சனி வந்து குருவோட வீட்டு இருக்கிறாரு. குருவும் சனி இந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டில் இருந்தால் பரிவர்த்தனை யோகம் ஒரு சிறப்பான யோகம் இருக்கு. இந்த பரிவர்த்தனை யோகம் இருந்ததுனாலே தன்னுடைய அதாவது நெகத்தில் அழுக்குப்படாமல் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, திடீர்னு வந்து பிரபலியமாகக்கூடிய வாய்ப்பு, விளையாட்டாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வினயமாக படுறது, அது அதன் மூலமாக சகாயமான ஒரு ஒரு பிடிப்பு ஏற்படக்கூடியது. இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். குருவுடைய வீட்டில் சனி இருந்தாலே கோடீஸ்வர யோகம்னு சாஸ்திரம் சொல்லிக்குது. நிச்சயமாக உங்களுடைய சொந்த உழைப்பால் சொந்த தகுதியால் விளையாட்டுத்தனமாகவே விபரீதமான ராஜயோகத்தை சந்திக்க முடியும். அந்த ஒரு யோகம் இருக்குது. இதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 33 வயசுக்கு மேலே, 33 வயசு மேலே. அப்புறம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கரன் தான் வந்து காரகத்துவமா இருக்காரு. பரஸ்பர காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து கன்னி ராசியில நீச்சம் பெற்றிருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிறது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தடை ஏற்படும். அதாவது காலம் கடந்து கல்யாணம் நடக்கும், அல்லது காலாகாலத்தில் திருமணம் பண்ண நினைச்சோம் அப்படின்னா திருமணத்தை உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தடை ஏற்பட்டு அதற்கப்புறம் தான் கல் திருமணம் நடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கும். அதற்கப்புறம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே சூப்பர்ண்ணா. அப்போ கன்ஃபார்மாக மேரேஜ் நடக்கிறது டவுட்லாம் இல்லை. தீர்க்க ஆயுஸ் இருக்குது. குருவோட வீட்டில் சனி இருந்ததுனாலே குரு பார்க்க கோடி நன்மை ஒரு யோகம் இருக்குது. அதில் சனி இருந்தார் அப்படின்னா சனி வந்து ஆயுள் காரகராக இருக்கிறதுனால தீர்க்க ஆயுஸ்னு சொல்லுவாங்க. கல்லை கட்டி கடலில் போட்டால் தப்பிச்சு வந்துட முடியும். அந்த ஒரு ஆயுஸ் இருக்குது, ஒரு யோகம் இருக்குது. சண்டிண்ணே அப்போ 100 வருஷம் நான் ஆங்கரிங் பண்ணுவேன். சரிண்ணே ஓகே. இப்போ 2 திரை இருக்குண்ணே நம்மளுக்கு, சின்ன திரை இருக்குது, வெள்ளித்திரை இருக்குது. இதில் வந்து நம்ம எங்கே போனால் நல்லா செய்யணும் வாய்ப்பு இருக்குது? பொதுவாகவே சுக்கர பகவனுடைய ஆதிக்கம் சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் வண்ண திரையாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஓரளவு கோலோச்சனம் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுக்கர பகவான் நல்லா இருந்துட்டு இருக்கணும். கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த திரை உலகத்தில் வந்து ஓரளவு பெருமையான வாழ்க்கை வாழ முடியும். அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நீச்சமாக இருந்தால் கூட சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இப்போ வாய்ப்பு வந்திருக்கும், ஆனால் அது வந்து ஜெயமாகாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சுக்கரன் நீச்சமானதுனால எந்த ஒரு வாய்ப்புமே அதாவது டக்குன்னு கிடைக்காது, தடை ஏற்பட்டு தடை ஏற்பட்டு நடக்கும். ஆனால் நல்ல முறையில் இருந்துருக்கு. சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால சந்திரனும் கலைக்கு அதிபதி தான். அதனால வந்து சந்திரனும் சுக்கரனும் இணைவு இருக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன திரையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். ஓகே சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி. என்ன அடுத்து வந்து இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா இல்லை லவ் மேரேஜ் ஆகுமா இல்லை மேரேஜ் ஆகுமா வாய்ப்பு இருக்கா? அதாவது சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால காதல் பண்ண முடியும், கல்யாணம் பண்ண முடியும், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 30 வயசுக்கு மேலதான் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும். 30 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ண முடியாது. திருமணம் பண்ணது கூட முயற்சி எடுத்துக்கலாம், அதுக்குண்டான வந்து வேற விதமான முயற்சியில எடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் திருமணம் அப்படிங்கிற இந்த ஜாதகம் பொறுத்த அளவுக்கு 29 வருஷம் 6 மாசத்துக்கு மேலதான் குருபலமே வருது. அந்த வயசுல திருமணம் பண்ணால்தான் திருமணம் ஒரு திருமணம். அதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படும். சூப்பர், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஓரளவுக்கு ஃபுல்லாவே சொல்லிட்டீங்க என்னை பற்றி. அப்புறம் இந்த பிடிச்ச நம்பர், இந்த நம்பர் எந்த ஃபேவரட் நம்பர், எந்த சாமியை வழிபடலாம் அதெல்லாம் இருக்கும். பிடிச்ச நம்பர் அப்படிங்கிறத விட உங்களுக்கு ராசியான நம்பர் இருக்கிற 9 நம்பர்ல வந்து ஒரு சில நம்பர் ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து ராசியாக இருந்துட்டு இருக்கும், அனுகூலமாக இருந்துட்டு இருக்கும். அந்த வகையில் இந்த ஜாதகம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து 1-ஆம் நம்பரும் 5-ஆம் நம்பரும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் 1-ஆம் நம்பரில் வந்து உபயோகப்படுதுன்னு நினைக்காம இருந்தால் கூட சாதாரணமாக 1-ஆம் தேதியோ அல்ல 5-ஆம் தேதியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற பொருளோட பில் கூட்டி பார்த்தாலோ அல்லது வந்து சாதாரண ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ டிக்கெட் போனாட்டு கூட டிக்கெட் நம்பரை கூட்டி பார்த்தீங்கன்னா 1-ஆம் நம்பர் வரும் அல்ல 5-ஆம் நம்பர் தான் வரும். இது நீங்கள் ஏற்படுத்த வேண்டியதில்லை, சாதாரணமாக அப்படி தான் அமையும். யாராக இருந்தாலும் அந்த மாதிரி 1-ஆம் நம்பர் 5-ஆம் நம்பர் லக்கியாக நம்பர் வந்துட்டு இருக்கும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எமரால்டு கிரீன் அந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப நல்லா இந்த ஜாதத்துக்கு நல்லா இருந்துட்டு இருக்கும். ஓகே, வெள்ளை எமரால்டு கிரீன், எமரால்டு கிரீன் மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம்ண்ணே, சூப்பர்ண்ணே. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல வந்து இதில் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா எல்லாமே லைஃப் நடந்திருக்கு, அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. என்ன விஷயம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிண்ணே, எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நன்றிண்ணே.